நாங்கள் தான் இப்போ நிறைய பேர் பிஸி ஆகிட்டோமே, எதையுமே கவனிக்கிறல, ஒன்றையுமே கவனிக்கிறேன். நம்மளை கூட நாங்கள் கவனிக்காத அளவுக்கு ரொம்பவுமே பிஸி ஆகிட்டோம். உங்கள் உடம்பையும் கவனிக்கிறீல்ல, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கவனிக்கிறீல்ல, எதையுமே கவனிக்காத அளவுக்கு அந்தளவு பிஸி ஆகிட்டோம். நம்மளோட பிஸியை யூஸ் பண்ணி நிறைய நிறுவனங்கள், நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் எங்களோட பிஸியை யூஸ் பண்ணி அவங்க நிறைய சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் மறந்த விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொருட்களை காலாவதி தகுதி பார்க்குற ஒரு விஷயத்தை நாங்கள் நிறைய பேர் மறந்துட்டோம். எத்தனை பேர் பொருட்களில் எக்ஸ்பைரிங் டேட் பார்த்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதையே மறக்கிற அளவுக்கு நாங்கள் அந்தளவுக்கு அந்தளவு பிஸியில் இருக்கிறோம் அப்படின்றது நான் சொல்லலாம். உண்மையிலேயே எங்களோட பிஸியை யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய வகையில் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கிட்டடியில் 1710 காலாவதி தேதிகள் அளிக்கப்பட்ட நிலையிலையும் காலாவதியான நிலையிலையும் விற்பனைக்கு, அதாவது விற்பனை செய்ய தயாராக இருந்த மின்பானங்கள், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த சோடா யூஸ்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இதுகள் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதாவது யாழ்ப்பாண பொது சுகாதார பரிசோதகர் கிடைச்ச இரகசிய தகவலை அடுத்து அவர் வந்து ஒரு பரிசோதனை ஒன்று, திடீர் பரிசோதனை ஒன்று மேற்கொள்கிறதுக்காக போய் அந்த இடங்களை பார்த்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இப்படி அப்படியான இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இரகசிய தகவல் ஒன்று கிடைக்கிந்தானே, அதன் அடிப்படையில் போய் பார்த்ததெல்லான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலாவதி தேதி அளிக்கப்பட்ட, அதாவது ஆல்ரெடி ஒரு டேட் ஒன்று இருந்திருக்கும், இன்றைக்கு வந்து இந்த டேட் போகுது அப்படி, இன்றைக்கு இந்த பொருட்களான டேட் போகுது அப்படின்னு சொன்னால் இதை நான் அழிச்சிட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு மேலே ஒரு டேட் போடுறதுக்காக காலாவதி தேதி அளிக்கப்பட்ட நிலையில் 1110 மென்பான பூத்தல்களும், அதுபோல் காலாவதியான நிலையில் வந்து 600 மென்பான பூத்தல்களும் வந்து இந்த பரிசோதனையின் போது கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தெரியும் தானே, வெக்க காலம், வெப்பநிலை ரொம்பவுமே மோசமாக இருக்கிற காலம், உடனே கடைக்கு போன உடனே கண்ணு எதையுமே பார்க்குறல, அண்ணன் ஒரு சோடாவத்தா அண்ணன் ஒரு ஜூஸத்தா அப்படின்னு சொல்லி டேட்டை கூட பார்க்காம நாங்கள் அதை குடிச்சிட்டு போயிடுவோம். அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பின்விளைவு, டேட் போனது, அதாவது பொதுவாக பொருட்கள் இதை பிஸ்கட்டாக இருக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், சோடாவாக இருக்கலாம், எல்லாமே பொதுவாக எல்லாமே கெமிக்கலால் உருவாக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட டேட் மட்டும்தான் அந்த கெமிக்கல் வந்து எங்களோட உடம்புக்கு சாதகமாக இருக்கும். அந்த டேட் போயிச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவுமே உடலுக்கு பாதகமாக மாறிவிடும். ஏனென்றால் எல்லாமே அமிலத்தன்மை வாய்ந்த பொருட்கள் இல்லையா. ஸோ இப்படியான நிலையில் இந்த பொருட்கள் மட்டுமா இப்படி டேட் போகுது, நாங்கள் இதனையெல்லாம் கவனிக்காக விடுறோம் அப்படின்னு சொன்னால், அண்மையில் ஒரு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முதல் வந்து பிஸ்கட் சம்மந்தமான ஐட்டம்ஸும் வந்து இப்படி டேட் போன பிஸ்கட்டுகளை வித்தது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கேஸ் வந்து நீங்கள் நியூஸில் சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இதை அறிஞ்சு கொள்ளுங்கள். அது மாதிரி இன்றைக்கி அதே நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால், கொழும்பில் வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் இருக்குது, தானே பெண்கள் யூஸ் பண்ணுற மிகப்பெரிய அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த க்ரீம் ஐட்டம்ஸ் கூட டேட் போன க்ரீம் ஐட்டம்ஸை வச்சுருந்ததுக்காக வந்து பிடிக்கப்பட்டிருக்குது இன்றைய தினத்தில். ஸோ இப்படி நிறைய பொருட்கள் டெய்லி ஏதாவது ஒரு நியூஸில் வந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் வந்து இது என்னத்தால் வருது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு அசண்டை இனம், எங்களுடைய கவனை இனத்தால் தான் இப்படியான பிரச்சனைகள், இப்படியான பிள்ளைகள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன மெயினான ரீசன், என்னத்துக்காக இப்படி இப்போ அடிக்கடி இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், இலங்கையில் வந்து இந்த விலை கூட்டுற பிரச்சனை ஒன்று பெரிய ஒரு பிரச்சனை. பிஸ்கட்டுகளுக்கெல்லாம் விலை கூட்டினாங்க, பால் மாக்களுக்கு விலை கூட்டினாங்க, இப்படி எல்லாத்துக்குமே விலை கூட்டினதால் வந்து நிறைய பொருட்கள் வந்து வில்வடையலை. முந்தி நாங்கள் ஒரு க்ரீமையோ சரி ஒரு பிஸ்கட்டையோ சரி ஒரு 5 பிஸ்கட்டை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எத்தனை பிஸ்கட்டை வாங்குவோம், விலை கூடி போச்சு தானே அப்படின்னு சொல்லி ஒன்றில் 2 வாங்குவோம். ஸோ இப்படியான நிலையில் வந்து நிறைய பொருட்கள் ஸ்டோக் ஆகிட்டு, அதாவது விற்கப்படாமல் நிறைய பொருட்கள் தேங்கினதால் வந்து கம்பெனிஸ் என்ன செய்கிற, அதை திருப்ப கொண்டு அழிக்க இல்லாத, அதனால் இடையில் இருக்கிற இந்த சில விநியோகஸ்தர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற டேட்டை அழிச்சு போட்டு புதிய ஒரு டேட்டை போட்டுட்டு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இத்தனை பேர் பார்க்க போகிறாங்க டேட்டை, இத்தனை பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த பொருட்களை திருப்ப விற்பாங்க. இதனால் வந்து இது பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ இலங்கையில் மாறிக்கொண்டிருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் டேட்டை பார்க்காமல் இந்த இதுகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இனியாவது உஷாராக இருங்க. என்னென்னு சொன்னால், இப்படியான விஷயங்கள், அதாவது மென்பானங்களோ சரி பிஸ்கெட்டுகளோ சரி, குழந்தைகளிலிருந்து எல்லாருமே சாப்பிட்ற ஒரு விஷயமாக இருக்குது, அடிக்கடி நாங்கள் சாப்பிட்ற ஒரு விஷயமாக இருக்குது. அதுவும் இந்த வெப்பமான சூழ்நிலையில் வந்து நாங்கள் இளநீ குடிக்கிறத விட கூட சோடாக்கள் ஜூஸ்கள் அதுகளை குடிக்கிறது தான் நாங்கள் எங்களோட வழக்கம் வச்சிருக்கோம். ஸோ இப்படியான நிலையில் வந்து கட்டாயம் டேட்டுகளை பாருங்கள், டேட்டுகளை பார்த்து இது சம்மந்தமான உங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். டேட் சம்மந்தம் தச்சவன் போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது சம்மந்தமாக பக்கத்தில் இருக்கிற உங்களோட பிஹெச்ஐக்கோ இல்லைன்னு சொன்னால் அது சம்மந்தமான பொது சுகாதார பரிசோதகர் சம்மந்தமான ஆக்களுக்கோ இது சம்மந்தமான உங்களோட விஷயங்களை கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால், நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதால வந்து நிறைய பேருடைய உடல்நிலை சம்மந்தமான இல்லை நோய்கள் சம்மந்தமான இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உயிரை கூட காப்பாற்றுற அளவுக்கு உங்களுடைய செய்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இனியாவது கவனயினமாக இருக்காதுங்க. இனி எல்லா பொருட்களையும் கட்டாயம் டேட்டை பார்த்து வாங்குங்க. அதில் டேட் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த நடவடிக்கை உங்களோட கையில் தான் இருக்குது.